ஹாய் ஹை ஸோ நம்ம ஹெட்டு டோ வந்து லைனாக பார்த்துட்டே வந்துடலாம் ஒவ்வொரு டிப்பாக ஸோ நம்ம ஹேர் வந்து எப்படி க்ரூம் பண்ணிக்கலாம்னா வீக்லி டுவைஸ் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும் ஸோ அதே மாதிரி சீரம் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் சீரம் ஏன் அப்ளை பண்ணுனா சீரம் வந்து நம்ம ஹேர் வந்து சாஃப்டாக ஷைனியாக டேங்கிள் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஸோ சீரம் வந்து எல்லோரும் அப்ளை பண்ணணும் பட் எந்தெந்த இன்டர்வெலில் அப்ளை பண்ணணும் கேட்குறீங்க ஸோ நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம வந்து சண்டே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து நீங்கள் சீரம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டீடேங்கிள் பண்ணுங்கள் உங்கள் ஹேரை ஸோ சண்டே ஹே சீரம் யூஸ் பண்ணும் மண்டே டியூஸ்டே சீரம் யூஸ் பண்ணுங்கள் வெட்னஸ்டே வந்து நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தேர்ஸ்டே மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கேல்ப்பை வந்து நீங்கள் ஸ்கின் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த சென்ஸ் டேண்ட் இல்லாம பாத்துக்கோங்க லைஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போல்லாம் நிறைய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ வருது இல்லை ஆண்டி யூனோ லைஸுக்கு நிறைய ஷாம்பு வருது ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க ஸோ லைஸ் அண்ட் ஆண்ட்ரஃப் இல்லாம பார்த்துக்கோங்க ஏன்னால் இப்போ லைஸ் அண்ட் டேண்ட்ரஃப் இருந்து நீங்கள் ஹேர் வாஷும் வந்து ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அவங்க ஹேர்லேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ யாருக்குமே வேண்டாம் இல்லையா நமக்கு நம்ம நீட்டாக இருக்கணும் நமக்கு நம்ம பார்க்க அழகாக இருக்கணும் ஸோ அதனால் ஹேரை வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கேல்ப்பை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் ரெகுலராக பண்ணுங்கள் சீரம் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் சிரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கேப்பில் அப்ளை பண்ணணுன்றதில்லை உங்கள் லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் ஸோ இங்கே அப்ளை பண்ணாதீங்க இங்கேருந்து மட்டும் சீரம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது இது வந்து ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுக்கே உங்கள் ஹேர் டெக்ஸ்டரில் நல்லா சேஞ்சஸ் தெரியும் உங்கள் ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வீக்லி ட்வைஸ் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் ஒரு நாள் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலாம் இன்னொரு நாள் வந்து நீங்கள் ஹேர் மாஸ்க் கூட யூஸ் பண்ணலாம் திட் இஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ் பட் ஆனால் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் ஹேரில் வந்து நல்லா சேஞ்சஸ் தெரியும் ஐப்ரோஸும் நீங்கள் ப்ராப்பராக ஷேப்பில் மெயின்டெயின் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப திக்கான ஐப்ரோஸ் தான் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக த்ரெடிங் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்சளவுக்கு ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் ஷேப்பில் கொஞ்சம் அழகாக மெயின்டைன் பண்ணுங்க பிகாஸ் ஐப்ரோஸ் நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணாலே உங்கள் ஷே உங்கள் ஃபேஸ் வந்து அது அழகாக டிஃபைன் பண்ணும் ஸோ ஐப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக

ஐப்ரோ அண்ட் ஃபோர் ரெண்டும் சேர்த்து எப்போவுமே பண்ணுங்கள் அப்படி சப்போஸ் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது உங்களுக்கு வளரவே மாட்டீங்கன்னா ஐப்ரோஸ் வளர்க்குறதுக்கு நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணலாம் டெய்லி நைட்டு கேஸ்ட்ரோ ஆயில் ஸோ கேஸ்ட்ரு ஆயில் வந்து ஐப்ரோஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஐப்ரோஸ் வளரும் அப்படி ஐப்ரோஸ் தின்னாக இருந்ததுனாலுமே வந்து நீங்கள் ஒரு பென்சில் வச்சு ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கோங்க ஐப்ரோஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அது அழகாக மெயின்டைன் பண்ணிட்டீங்களோ அவ்வளோக்கு அழகாக உங்கள் ஃபேஸ் வந்து அழகாக அது வந்து டிஃபைன் பண்ணி கொடுக்கும் ஸோ ஐப்ரோஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் தேர்ட் என்னன்னா நோஸ் ஸோ நோட்ஸில் வந்து என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும்னா நிறைய பேருக்கு பிளாக் எட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெச் வந்து நோட்ஸில் தான் ஃபார்ம் ஆகும் ஸோ இங்கேயா இருக்கட்டும் இல்லை இந்த இடத்துலையாக இருக்கட்டும் ஸோ இந்த கார்னர்ஸ் அண்ட் மோஸ்ட்டாக இந்த இடம் ஸோ இந்த இடத்துலாம் பிளாக் எட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெச் வந்து நிறைய பேருக்கு ஃபார்ம் ஆகும் ஸோ அதுவும் பார்க்க நல்லா இருக்காது ஸோ அதனால் வீக்லி டுவைஸ் கண்டிப்பாக பிளாக் எட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெச் வந்து ரிமூவ் பண்ணுங்கள் இடத்துல நிறைய ஃபார்ம் ஆகுமோ அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆச்சு ரிமூவ் பண்ணுற வீடியோ வேணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நான் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போடுறேன் அது வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அது வந்து ரொம்ப முக்கியம் அப்பர்லிப் அப்பர் லிப்பும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு ஏன்னும் கேர்ள்ஸ்க்கு அப்பர் லிப்பில் ஹேர் இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது பார்க்க ஸோ அதனால் நீங்கள் வந்து த்ரெடிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்பர் லிப் ஒரு த்ரெட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ நிறைய வந்து ஃபேஷியல் ரேசஸ்லாம் கிடைக்குது அதை வச்சு நீங்கள் அப்பர் லிப்லேயும் இருக்கிற ஹேரும் வந்து நீங்கள் ஜென்டலாக ரிமூவ் பண்ணிவிடுங்க ஏன்னா அது பார்க்க நல்லா இருக்காது நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ் லிப்ஸில் வந்து நம்ம என்ன எப்படி நம்ம லிப் கேர் எப்படி பண்ணணும்னா ரெகுலராக லிப்ஸ் எக்ஸ்புலியேட் பண்ணுவோம் அண்ட் லிப் பாம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ண அது இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ் ஆனால் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன் நம்ம லிப் பாம் அப்ளை பண்ணுறோன்னா நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக க்ராக் விழுந்திருக்கும் அதுக்கெலாம் என்ன காரணம்னா அவங்க ப்ராப்பராக அவங்க லிப்ஸை வந்து மெயின்டைன் பண்ணாதது தான் காரணம் ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ண பிடிக்காதுன்னா ஒரு கலர்லெஸ் ட்ரான்ஸ்பரண்ட் லிப் லிப் பாம் அப்புறம் வந்து லிப்ஸ் லிப்பை வந்து எக்ஸ்போலேட் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப லிப்ஸுக்கு முக்கியம் அப்பர்லிப் இருக்கிற ஹேர் வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும் ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹேர் இருக்கும் நிறைய பேருக்குல எனக்கே இந்த இடத்துல ஹேர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன ஹேர் இருந்துன்னா நீங்கள் வந்து சின்ன இருக்கிற ஹேரு ரிமூவ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பட் வந்து நம்மளை அழகாக க்ரூம்டாக காமிச்சிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்து பாடி பாடியும் வந்து நம்ம க்ரூம்டாக மெயின்டைன் பண்ணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அஃப்கோர்ஸ் நான் சொல்கிற மாதிரி ஹேர் வந்து ரிமூவ் பண்ணும் ஸோ ஹே ஹேர் ரிமூவலுக்கு நிறைய மெத்தட் இருக்குது நீங்கள் ஷேவிங் பண்ணலாம் வேக்சிங் பண்ணலாம் லேசர்ஸ் பண்ணலாம் யர் சாய்ஸ் பட் என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து ஷேவிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ நீங்கள் ஷேவ் பண்ணுறது மட்டும் பார்த்தா தான் நீங்கள் ஷேவ் பண்ணிட்டு உங்கள் பாடியும் நீங்கள் எக்ஸ்புலியேட் பண்ணும் ஒரு நல்ல ஸ்க்ரப் ஹோம்மேட் ஸ்க்ரப்பாக இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கிற ஸ்க்ரப்பாக இருந்தாலும் வீக்லி டுவைஸ் உங்கள் பாடியும் நீங்கள் எக்ஸ்புலியேட் பண்ணணும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பாடிக்கும் நீங்கள் பா மாய்ச்சரைசர் அதாவது பாடி மாய்ஸ்டரைசர் அப்ளை பண்ணும் பாடி மாய்ஸ்டரைசர்ஸ் பாடி லோஷன்ஸ் வந்து பாடி பட்டர்ஸ் பாடி க்ரீம்ஸ் என்ன இருக்கோ நீங்கள் உங்கள் பாடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பாடியை வந்து நீங்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கீழ் பிரிச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு கோடு வெள்ளையாக விழும் அதுக்கெலாம் என்ன காரணம்னா அவங்க வந்து இப்போ ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரை ஹேண்ட்ஸ் வந்து ட்ரையாக இருக்கிறதா காரணம் ஸோ பாடி லோஷன்ஸ் கண்டிப்பாக பாடிக்கு அப்ளை பண்ணனும் உங்கள் ஃபேஸ் எவ்வளோ கேர் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி உங்கள் பாடியும் பார்த்துக்கணும் அண்ட் வென் இட் கம்ஸ் டு அண்டர் ஆர்ம்ஸ் அண்டர் ஆர்ம்ஸுமே நீங்கள் ரெகுலராக ஷேவ் பண்ணணும் அண்ட் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன்ஸ் அல்ல டியோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க நம்ம யாருக்குமே பாடி ஆர்டர்ஸ் வரக்கூடாது இல்லையா ஸ்லீவ்லெஸ் போடுறவங்க மட்டும் தான் நம்ம அண்டர் ஆர்ம்ஸ் மெயின்டைன் பண்ணுன்றது கிடையாது ஸ்லீவ்லெஸ் போடுறீங்க போடாமல் இருக்கீங்க தட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ் பட் அண்டர் ஆர்ம்ஸ் நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா இதை சொல்ல சொல்கிறேன்னா ஏன்னா இப்போ நமக்கு ஸ்வெட் ஆச்சுன்னா ஆப்வியஸாக வந்து ஸ்வெட் இருக்கும் ஸோ ஹேர் இருக்கும்போது அண்டர்ஆம் ரொம்ப ஆர்டர் வரும் ஸோ அதனால் ஆர்டர்ஸ் நம்ம பாடியிலேருந்து வரக்கூடாதுன்னா நம்ம வந்து அண்டர்ஆர்ம்ஸ் வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ ஷேவ் கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி கையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஷேவ் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த பர்ட்டிகுலர் இடம் இருக்குல்ல இங்கேலாம் வந்து ஹேர் இருக்கும் ஸோ அங்கே இருக்கிற ஹேருமே நம்ம வந்து ப்ராப்பராக ஷேவ் பண்ணும் அண்ட் ஃபிங்கர் அண்ட் ஃபிங்கர்ஸ்னு அண்ட் ஃபிங்கர்ஸ்னு வரும் போது கண்டிப்பாக நெல் பாலிஷ் அப்ளை பண்ணுங்கள் நான் எனக்கு நான் பற்றி சொல்கிறேன் நான் வந்து நான் சொன்ன மாதிரி நேர்ஸ் வந்து கடிச்சு துப்புற பழக்கம் இருக்குது ஸோ அது வந்து அது ஆப்வியஸாக வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுவேன் ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நெயில் கடிக்கிற பழக்கம் இருக்கு இல்லை கடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுங்க ஸோ நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது ஆப்வியஸாக உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் அழகாக தெரியும் அதனால கண்டிப்பாக நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண மறக்காதீங்க இதெல்லாமே க்ரூமிங்ல ஒரு பார்ட்டாக வரும் நெக்ஸ்ட் அதே மாதிரி லெக்ஸ்க்குன்னு வரும்போது லெக்ஸுக்குமே வந்து நம்ம நம்ம லெக்கை வந்து ப்ராப்பராக வந்து ஹேர் மூவ் பண்ணும் இதெல்லாம் எப்படி தெரியுமா நான் வந்து லைக் ஷார்ட்ஸ் ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் போட மாட்டேன் நான் ஃபுல்லாக கவர்டாக தான் போடுவேன் நான் ரிமூவ் பண்ணுன்னு கேட்காதீங்க இதெல்லாமே நமக்கு நம்மளோட இது வந்து நம்மளோட பர்ஸ்னல் க்ரூமிங்காக தான் இது நம்ம வந்து இட் இஸ் நாட் தட் நான் போட மாட்டேன் அதனால் பண்ண மாட்டேன் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் அழகாக தெரியணும் அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து நம்ம க்ரூம் ஆ க்ரூம்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் அழகாக தெரியணுன்னா உங்களோட லெக்ஸில் இருக்கிற ஹேரும் வந்து இட் இஸ் நாட் லைக் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுன்றதை ஓரளவுக்கு நீ வைக்கும் மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் அண்ட் ப்ராப்பராக ப்ராப்பராக வந்து நம்ம லெக்கையும் நம்ம மெயின்டைன் பண்ணோம் நான் இதை சொல்கிறதே தவிர என்கிட்ட வந்து நிறைய பேர் பெடிக்யூர் வீடியோ கேட்குறீங்க நான் பெடிக்யூர் பண்ணுவேன் பட் ஆனால் ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டேன் லைக் மந்த்லி ஒன்ஸ் எனக்கு என்றைக்காவது தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க நம்ம லெக்ஸையும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து லைக் ஒழுங்காக பெடிக்யூர் பெடிக்யூர்னால் பார்லரில் போய் தான் பண்ணணும் இல்லை வீட்லேயே வந்து பெடிக்யூர் பண்ணலாம் அதாவது லைக் லெக்ஸ்க்கு எதாவது பேக் மாதிரி போடுறதா இருக்கட்டும் அண்ட் லெக்ஸுக்கும் வந்து நெயில் பாலிஷ் வைங்க ஸோ என் நான் என்னை பற்றி சொல்லிட்டு என்னோட கால் ஆக்சுவலி பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ என்ன மாதிரி கால் கால் வந்து எனக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்காது எனக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் ஸோ என்ன மாதிரி பெரிய ப்ராடான லெக்ஸ் இருக்குன்னா நம்மள மாதிரி அதுங்க கொஞ்சம் நெயில் பாலிஷ் வச்சால் லெக்ஸ் வந்து பார்க்க கொஞ்சம் சுமாராக தெரியும் ஸோ அதனால் நான் வந்து லெக்ஸ்க்கு க லைக் நான் மற்றபடி மற்ற என்ன பண்ண மற்றபடி படிக்கலாம் ரெகுலராக பண்ண மாட்டேன் பட் நெயில் பாலிஷ் வந்து லெக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெகுலராக இப்போ ஏன்னா காலை வந்து பார்க்க ஓரளவுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடான லெக்ஸ் இருந்தால் நீங்களும் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலே நம்மளை வந்து கொஞ்சம் குரூம்டாக வந்து கொஞ்சம் அழகாக நம்மளால் காமிச்சிக்க முடியும் இதுக்கெலாம் வந்து பெருசாக செலவெல்லாம் ஆகாது அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் நான் இப்போது சஜெஸ்ட் பண்ணல சீரம் பாடி லோஷன் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறனோ அது எல்லாம் அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிங்கன்னா சீரம்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சிரம்ஸ்ஸில் நான் ஒர்க் எனக்கு ஒர்க் ஆன சீரம்ஸ் அதே மாதிரி பாடி லோஷன் நான் தனித்தனியாக வந்து அதில் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து லைக் நெல் பாலிஷ்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான நெயில் பாலிஷ் தான் வாங்கணும் இல்லை லைக் பட்ஜெட் நெயில் பாலிஷர் நல்ல நல்ல பிரான்ஸ் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எனக்கு தெரியும் நான் இது வந்து லைக் மோஸ்ட்டாக நான் சொல்கிறேன் நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்கள இருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் பெருசாக செலவெல்லாம் ஆகாது நீங்கள் அவங்க வந்து லைக் கம்மி காஸ்ட்லேயே வந்து நம்ம நம்ம க்ரூம்டாக நம்மளை நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அவ்வளோ ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்குலாம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பேசிக் செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துட்டு நான் மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் டேக் கேர் பாய்